வணக்கம். திசைகளில் விரைவு செய்தி. 24 ஆண்டுகள் அரசியல் போராட்டத்திற்கு பின்னர் மலேசியாவின் 10வது பிரதமராகிறார் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். தமது உன்னதமான அரசியல் எதிர்காலத்தை வஞ்சகம், பழிவாங்கும் போக்கு, ஏமாற்றம், அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், அரசியல் சூழ்ச்சி, சிறை என சொல்லனா துயரத்தை அனுபவித்த டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் 24 ஆண்டு கால அரசியல் போராட்டத்திற்கு பின்னர் மலேசியாவின் 10வது பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று நடைபெற்ற மலாய் ஆட்சியாளர்களின் சிறப்பு மாநாட்டில் 75 வயதான அன்வாரை மலேசியாவின் 10வது பிரதமராக தேர்வு செய்வதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக இஸ்தானா நெகாரா வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பேரா தம்பு நாடாளுமன்ற உறுப்பினரான அன்வார் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் 40 மற்றும் 42வது பிரிவின் கீழ் பிரதமராக நியமிப்பதற்கு மலாய் ஆட்சியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மாலை 5 மணி அளவில் இஸ்தானா நெகாராவில் மாமன்னர் சுல்தான் அப்துல்லா முன்னிலையில் மலேசியாவின் பிரதமராக பதவி உறுதிமொழி எடுத்துக் கொள்ளும் அதே வேளையில் ரகசிய காப்பு சட்டத்திலும் கையெழுத்திடுவார். கடந்த 1947 ஆண்டு ஆகஸ்ட் 10 தேதி பினாங்கு புக்கிட் மெத்தாஜாம் செரோ தோக்குன் என்ற இடத்தில் பிறந்தவரான அன்வாருக்கு டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசீசா என்ற மனைவியும் 4 பிள்ளைகளும் உள்ளனர். மலாயா பல்கலைக்கழக மாணவராக இருந்தபோது 1974 ஆண்டில் அன்வார் கிராமப்புற வறுமை மற்றும் பட்டினி ஆகியவற்றுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தின் போது மாணவர்களுக்கு தலைமை ஏற்றதற்காக உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதன் மூலம் அவரின் அரசியல் பயணம் தொடங்கியது. 1982 ஆண்டு அரசியலுக்கு அழைக்கப்பட்டு விவசாயத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட பின்னர் பல்வேறு அமைச்சுகளுக்கு பொறுப்பேற்ற அன்வார் துன் டாக்டர் மகாதிர் முகமது தலைமைத்துவத்தில் 1993 ஆண்டு நாட்டின் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டார். நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்ட அன்வார் 1998 ஆண்டு செப்டம்பர் 4 தேதி நாட்டின் துணை பிரதமர் மற்றும் நிதி அமைச்சர் ஆகிய பதவிகளிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். அவருக்கு எதிராக அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஓரின புணர்ச்சி குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார். அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டு தொடர்பில் அன்வார் கைது செய்யப்பட்டு புக்கிட்டமான் போலீஸ் தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அன்வார் முகம் துணியால் கட்டப்பட்டு அன்றைய போலீஸ் தலைவர் தன்ஸ்ரீ ரஹீம் நூரினால் முகத்திலேயே தாக்கப்பட்டு முகம் கன்றிய நிலையில் நீதிமன்றத்திற்கு அன்வார் கொண்டுவரப்பட்ட சம்பவம் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அன்வார் நிதி அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது நிதித்துறையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்த பெருமை அவரையே சேரும். மலேசிய ரிங்கிட் என்று அழைக்கப்படும் மலேசிய பண நோட்டை ஆரம் என்ற குறியீட்டை 1997 ஆண்டு பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தியவர் அன்வார் ஆவார். இதேபோன்று வருகின்ற இளைய தலைமுறையினர் அறிவியல் சார்ந்த புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அன்வாரின் பரிந்துரையின் பேரில் அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் என்று இருந்த அமைச்சை அறிவியல் தொழில்நுட்பம் ஆகியவற்றுடன் புத்தாக்கத்துறை என்ற புதிய அமைச்சை அறிமுகப்படுத்திய பெருமை அன்வாரையே சாரும். உலக தலைவர்களுடன் அணுக்கமான தொடர்பை கொண்ட அன்வார் வரலாறு, இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் பரந்த அனுபவம் கொண்டவர் ஆவார். ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடும் திறனை பெற்றுள்ள அன்வார் பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு அடுத்த கணமே பதிலளிக்கும் திறனை இயல்பாகவே பெற்றவர் ஆவார். பன்முக திறமையை கொண்ட அன்வார் மலேசியாவின் 10வது பிரதமராக பொறுப்பேற்ற போதிலும் நாட்டின் அரச பரிபாலனத்தில் மிக உயரிய பதவியான பிரதமர் பொறுப்பை ஏற்பதற்கு முன்னதாக கடந்த 24 ஆண்டு கால அவரின் அரசியல் போராட்டம் மலேசியா மட்டுமின்றி உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த ஒன்றாகும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.